Tapu, Kana, Gamira, 8th standard life mathematics percentage word problems. இதுக்கு முன்னாடி இதுல ஒரு மூணு எக்ஸாம்பிள் சிம்ஸ் பார்த்திருப்போம். 4.1, 4.2, 4.3. இப்போ அதுல எக்ஸாம்பிள் 4.2 ஓகேவா, அந்த மாடல்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். கொஸ்டின் நம்பர் 7 அண்ட் கொஸ்டின் நம்பர் 8 அதே மாடல்ல இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறது கொஸ்டின் நம்பர் 7. அ நம்பர் வென் இன்க்ரீஸ்டு பை 18%. அ நம்பர் என்ன நம்பர் என்ன வேல்யூன்னு கொடுக்கல. அப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? லெட் அ நம்பர் பி எக்ஸ். அன்னோன் வேல்யூ அப்படின்றதுனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். வென் இன்க்ரீஸ்டு, நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தது வந்து டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்க்ரீஸ்டுனா என்னடா, அதிகமாகிறது, கரெக்டா? அப்போ இந்த நம்பரை நீ இன்க்ரீஸ் பண்ண போற. அப்போ எக்ஸ்ன்ற நம்பரோட என்ன சிம்பிள் நீங்க பண்ணணும், நீங்க பிளஸ் அடிஷன் சிம்பிள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. இன்க்ரீஸ்டு பை எவ்வளோ? 18%. எவ்வளோமா? 18%. அண்ட் நான் சொல்லியிருப்பேன் 18%னா எப்படி, 18%. அப்போ 18 பர் 100. இதில் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மறந்துடக்கூடாது அப்படின்னே சொன்னேன். இது வெறும் 18 பை 100 விட்டுறக்கூடாது. என்ன சொன்னேன், 18% அப்படின்றது எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த வேல்யூவோட 18%. புரியுதா? ஏன்னா நீ ஜென்ரலாக 18% எடுத்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன நம்பர் வந்தாலும் நீ 18% எடுக்கிறேன்னா வேல்யூ என்னது? 18. அவ்வளவுதான், புரியுதா? 100க்கு 18 அப்படின்ற வேல்யூ தான். இப்போ சப்போஸ் இப்போ அந்த வேல்யூ வந்து 250, இல்லை அந்த வேல்யூ வந்து அந்த நம்பர் வந்து 360, இல்லை அந்த நம்பர் வந்து 720, இப்படி எந்த நம்பர் வேணாலும் இங்கே வரலாம். ஏன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு இப்போ தெரியாது, லெட் நம்பர் பி எக்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு என்ன நம்பரோ அந்த நம்பரோட 18% தான் நம்ம எடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ 18 பை 100 நிறுத்தாத என்ன பண்ணணும், 18 பை 100 ஆஃப் எக்ஸ், எந்த நம்பர் எடுக்கிறோ அந்த நம்பரோட 18% அது கூட ஆட் ஆகுது, கிவ்ஸ் 236. ஸோ இந்த ஆப்ரேஷன் நீ பண்ண அப்படின்னா ஃபைனல் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 236 கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர். ஸோ நம்மளுடைய வேலை என்ன அடுத்த ஸ்டெப்பு, எக்ஸ் பிளஸ் 18 பை 100 ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன அர்த்தம், இன்டூ எக்ஸ். வேணும்னா இதுக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட் கூட போட்டுக்கோ, சரியா? என்ன இந்த பிளஸ் இன்டூ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுன்னு. ஈக்குவல்ஸ் 236, சரியாடா? அடுத்த ஸ்டெப்பில் நான் ரொம்ப ஸ்டெப் பை பேசிக்காக போகிறேன், சரியா? 18x/100 என்னடாமா, 18x/100 ஈக்குவல்ஸ் 236. ஏன்னா இன்டூ எக்ஸ் அப்படின்றது ஒரு வேரியபிளோ ஒரு நம்பரோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நீ இந்த இன்டூ சிம்பிள் எல்லாமே கூட எழுதலாம், சரியா? அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த 100 இதுக்கு மட்டும் டினாமினேட்டராக இருக்குது. ஸோ நம்ம இதோடையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா காமன் டினாமினேட்டர் ஆக்கிடலாம். ஸோ 100 × x, அதாவது 100x பிளஸ் 18x/100, இதுக்கு மட்டும் டினாமினேட்டராக இருந்தது காமன் டினாமினேட்டர் ஆகிடும், ஈக்குவல்ஸ் 236, கரெக்டா? அடுத்தது என்ன, 100x + 18x, அதாவது என்ன சொல்லியிருப்பேன், 100 apples + 18 apples அப்படி சொல்லியிருப்பேன், கரெக்டா? ஸோ 118x, 118, ஓகேவா? 100 + 18, 118x/100, ஓகேவா? ஈக்குவல்ஸ் 236. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு என்னது, 100 or 18 ஆட் பண்ணிடுறோம், 118x எழுத மறந்துடாத, பை 100 = 236. அடுத்த ஸ்டெப் என்னது, 118x ஈக்குவல்ஸ் இங்கே டிவிஷனில் இருக்கிற 100, டினாமினேட்டரில் இருக்கிற 100 அங்கே போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் அதாவது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 236 × 100 மல்டிப்ளிகேஷனுக்கு மாறிடும், சரியா? அடுத்தது என்ன ஸ்டெப்பு, நமக்கு தேவை எக்ஸுன்ற வேல்யூ, கரெக்டா? இந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 118 எல்லாமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடுறோம், எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சிடறோம். பட் ஆல்ரெடி இங்கே 236 × 100 இருக்குது, அது இல்லாமல் இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 118 இங்கே வந்துட்டால் என்ன ஆகிடும், டிவிஷன் இருக்கும். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? சரி, நான் இதை ரெண்டு விதமாக சொல்கிறேன், சரியா? இப்போ இந்த இடத்துல பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை நான் எடுத்தோன்னே சின்ன நம்பர்ல இருந்தால் தான், சின்ன ப்ரைம் ஃபேக்டர் இது 2, ஈவன் நம்பர்ல இருக்குது. ஸோ 2ல நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன், இந்த 6, 8 பார்த்துட்டு அப்படின்னு.
சரியா? நான் ரெண்டுமே சொல்றேன்டா, இருந்தாலும் ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதே இதான் நான் செய்யறேன் பாரு. 236 into 100 by 118. ஓகே, இது ஜஸ்ட் புரியறவங்க இதை எடுத்துக்கோங்க, இல்ல நான் ஸ்டெப் வைஸா போறவங்கன்றது அடுத்தது நம்ம பண்ணலாம். இப்போ 118 ஓகேவா, இந்த 118 இந்த 236 எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாரு. 100ஓட டபுள் 200ஆ ஓகேவா, 100ஓட டபுள் 200, 18ஓட டபுள் 36, 18ஓட டபுள் 36. ஸோ 118ஓட டபுள் தான் இந்த 236. அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 118 ones are 118, 118 into 2 equals 236. ஸோ இப்படி டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோ, 100ஓட டபுள் 200, 18ஓட டபுள் 36. ஸோ 118ஓட டபுள்ஸ் 236ன்றதுனால இப்படி டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இல்ல எனக்கு அது வந்து கண்டுபிடிக்க முடியல எக்ஸாம் ஹாலில், இல்ல தப்பா டக்குன்னு கேல்குலேட் பண்ணிட்டேன்னா சிம்பிளா போ டூ டேபிள்ல இருந்து. இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர், கரெக்டா? 2 5s are 10, ரிமைண்டர் என்ன 1, அப்ப 2 9s are 18, சரியா? அடுத்தது என்னடாமா, 2 1s are, அடுத்தது அகெயின் 2 1s are, ரிமைண்டர் 1 8. ஸோ 118. அடுத்து பாரு, 59ன்றது என்னதுடா, ப்ரைம் நம்பர். ஓகே, ப்ரைம் நம்பர் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ்ல நிறைய இந்த சேனல்ல வீடியோஸ் இருக்கும் கரெக்டா படிக்கிறதுக்கு. ஸோ 59ன்றது என்னடாமா, ப்ரைம் நம்பர். இப்போ இது வந்து நீ டூ டேபிளில் போகுமா த்ரீ டேபிளில் போகுமான்லாம் பார்க்கவே வேண்டாம். ப்ரைம் நம்பர் அப்படின்றப்போ த சேம் நம்பர் அண்ட் ஒன், அது மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். அப்போது 59 டேபிளில் இந்த 118 போகுதான்னு பாரு. இப்போ பாரு, 59 ones are 59, 59 twos are என்னது 118. எப்படி மேம் டக்குன்னு சொன்னீங்க, 59 சிம்பிள்டா. இந்த இன்டூ டூ பண்ணுறதுன்றது என்னது, ஜஸ்ட் டபுளிங் தட் நம்பர் கரெக்டாக. இதனுடைய டபுள் 50ஓட டபுள் 100, 9ஓட டபுள் 18. ஸோ 118. அப்போ 59 இன்ட்டு 2 தான் எனக்கு என்னது 118. ஸோ இதுலேயும் நமக்கு அதே கிடச்சிருச்சா, 2 into 100 இங்கே வந்த மாதிரி இங்கே 2 into 100 வந்துருச்சா, என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 100, அதாவது 200. அப்போது நமக்கு தேவையான அந்த நம்பர் என்னது, லெட்டர் நம்பர் பி எக்ஸ்ன்னு சொன்ன வேல்யூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, 200. அப்போ த நம்பர் இஸ் 200, நீ கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். இந்த நம்பரோட 18% தான் இங்கே இன்க்ரீஸ் ஆகும், புரியுதாடா? த நம்பர் இஸ் 200. இவ்வளோதான் அவசம், சரியா? பார்த்துக்கோ, மினிமைஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடாமா. தேங்க்யூ.